குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்ல வந்து யூனிட் நம்பர் 2 பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபார் வி டிஸ்கஸ்ட் அபவுட் ஆட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், டியூவல் சைக்கிள், பிரேட்டன் சைக்கிள், அதுக்கப்புறம் வந்து எஃபிஷியன்சி இம்ப்ரூவைசேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் பிரேட்டன் சைக்கிள் ஆர் கேஸ் டர்பைன் பவர் பிளான் சொல்லி நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இதுல வந்து நெக்ஸ்ட் டாபிக் யூனிட் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா டீசல் பவர் பிளான்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து லூப்ரிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆஃப் டீசல் இன்ஜின், டீசல் இன்ஜின்ல என்னென்ன டைப் ஆஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு, ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட், அதோட லே அவுட், அது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸ்டாஃப் இன்சார்ஜஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா டி சுரேஷ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அண்டர் ஃபேக்கல்டி இன்சார்ஜ் மிஸ்டர் பி சுப்பிரமணியம், காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. நவ் லெட்ஸ் சீ அபவுட் தி டீசல் பவர் பிளான்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போறது வந்து டீசல் பவர் பிளான்ட் பத்தியும் லூப்ரிகேஷன் சிஸ்டம்ஸ் ஆஃப் டீசல் இன்ஜின் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்லைட்ல வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து லே அவுட் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட், டீடைல்டு லே அவுட் ஆஃப் டீசல் பவர் பிளான்ட் நான் இங்க காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதுல வந்து இந்த லே அவுட்ல வந்து நிறைய சர்க்கியூட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒவ்வொரு சர்க்கியூட்டையும் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் போயிடலாம். ஓகே, இப்போ சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் நேம் இஸ் தி ஃபியூவல் சப்ளை சிஸ்டம், செகண்ட் சர்க்கியூட் நேம் இஸ் தி ஸ்டார்டிங் ஏர் சர்க்கியூட், தேர்ட் ஒன் இஸ் தி லூப்ரிகேஷன் சிஸ்டம், அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் தி கூலிங் வாட்டர் சிஸ்டம். இப்போ டீசல் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அதோட ஹார்ட் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின், அதனால நாங்கள் வச்சுருப்போம். அப்போ இங்கே என்ன டைப் ஆஃப் டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினோட ஒர்க்கிங் பிரின்சிபல் உங்களுக்கு வந்து நம்ம வந்து தெர்மல் இன்ஜினியரிங்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். அது வந்து சிம்பிள் தான்ப்பா. அப்போ சக்ஷன் ஸ்ட்ரோக் இருக்கும், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் இருக்கும், பவர் ஸ்ட்ரோக்கு, எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு. இன்னிசியல்ல வந்து சக்ஷன் ஸ்ட்ரோக் அப்ப என்ன நடக்கும்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான் வந்து பிஸ்டன் வந்து டிடிசில இருந்து பிடிசிக்கு மூவ் ஆகும். அப்போ வந்து இன்ஜின் சிலிண்டர்ல வந்து வேக்யூம் வந்து கிரியேட் ஆயிரும். அப்போ வந்து இன்லெட் வால்வ் வழியா ஏர் வந்து சிலிண்டர்ல வந்து அக்குமுலேட் ஆயிரும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், ரெண்டு வால்வும் மேல டாப்ல க்ளோஸ்ல இருக்கும், கீழே வந்து பிஸ்டன் வந்து பிடிசில இருந்து டிடிசிக்கு டிராவல் ஆகும். அப்போ உள்ள என்ட்ரான ஏர் ஃபியூல் மிக்சர் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணுவோம். அப்ப எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வந்து ஃபியூவல் இன்ஜெக்டர் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹை ப்ரெஷர்ல ஃபியூவல் இன்ஜெக்ட் பண்ணுவோம். அப்ப வந்து ஆல்ரெடி சிலிண்டருக்குள்ள வந்து ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர் இருக்கு, இப்ப ஹை ப்ரெஷரைஸ்டு டீசலும் இன்ஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்ப ரெண்டுனால நமக்கு வந்து கம்பஷன்னால பவர் வந்து கிரியேட் ஆகும். டியூ டு தட் பவர் வந்து பிஸ்டன் வந்து திருப்பி வந்து டிடிசில இருந்து பிடிசிக்கு மூவ் பண்ணி தள்ளிவிடும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு வந்து பிஸ்டன் வந்து அகைன் பிடிசில இருந்து டிடிசிக்கு டிராவல் ஆகும். நம்ம வந்து எக்ஸாஸ்ட் கேசஸ் எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் வால்வ் வழியா வந்து என்ன செஞ்சிருவோம், அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜினுடைய ஜென்ரல் ஒர்க்கிங் பிரின்சிபல். அப்ப டீசல் பவர் பிளான்ட்ல இதுதான் பார் ஹார்ட் ஆஃப் தி ஒரு பார்ட். அப்ப டீசல் பவர் டீசல் இன்ஜின்ல வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட்னு ஒரு எலிமெண்ட் இருக்குமா, அந்த கிராங்க் ஷாஃப்ட்ன்ற எலிமெண்ட்ல ஒரு எண்ட்ல யாரை கனெக்ட் பண்ணிருப்போம், நம்ம வந்து ஃப்ளைவீல கப்பல் பண்ணிருப்போம். இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் தான், அதனால வந்து நான் வந்து ஓரளவு இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு ரீகால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா? இன்னொரு எண்ட் வந்து யாரு கப்பல் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா இது வந்து ஜெனரேட்டர். அது வந்து அப்ப வந்து இங்க ஜெனரேட்டர் கப்பல் கிராங்க் ஷாஃப்ட்ல, கிராங்க் ஷாஃப்ட்ன்றது என்ன எலிமெண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும், 360 டிகிரி ரொட்டேட் ஆக முடியும். அது ஒரு எண்டு வந்து ஃப்ளைவீல்ல கப்பல் ஆயிருந்திருக்கும், இன்னொரு எண்டு வந்து யார்கிட்ட இருக்குன்னா ஜென்ரேட்டர்ல இருக்கு. அப்ப ஜென்ரேட்டருக்கு வந்து எந்த எனர்ஜி தேவை, மெக்கானிக்கல் எனர்ஜி தேவை. அப்ப வந்து அது வந்து இட் ரிசீவ்ஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி ஃப்ரம் தி இன்ஜின், அப்ப கன்வெர்ட்ஸ் தென் இன்டு எலக்ட்ரிசிட்டி. ஓகேவாப்பா? அப்போ வந்து டீசல் பவர் பிளான்ட்ல வந்து முக்கியமான எலிமெண்ட் யாரு, டீசல் இன்ஜின். அது வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் தான். அப்ப நாலு ஸ்ட்ரோக் பத்தி சிம்பிளா நீங்க எழுதி முடிச்சிடுறீங்க. ஓகேவாப்பா? இது வந்து பேசிக் ரீகால் பண்றது நான் சொல்லியிருந்தேன் நான். அப்ப டீசல் இன்ஜினுடைய கிராங்க் ஷாஃப்டுடைய ஒரு எண்டை வந்து நம்ம ஜென்ரேட்டர்ல கப்பல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும், பவர் கிடைச்சிரும், எலக்ட்ரிக் பவர் கிடைக்கும். நம்ம அதை வச்சுட்டு நம்ம வந்து எல்லா எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டிஸ் எல்லாமே நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம். நம்ம காலேஜஸ்ல, யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ், எல்லாத்துலயுமே வந்து குயிக்கா வந்து இன்ஜின் பவர் பிளான்ட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து டீசல் பவர் பிளான்ட் தான் போகணும். மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா நம்ம வந்து டீசல் பவர் பிளான்ட் மூலமா வந்து 50 மெகாவாட் வரை நம்மளால பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற முடியும்ப்பா. ஓகேவா? இப்போ வந்து இன்ஜினை பத்தி நான் வந்து உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். இதெல்லாம் ஃபர்தரா என்னென்னலாம் சிஸ்டம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறீங்க. ஓகேவாப்பா? இப்ப ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பாருங்க, என்ன கொடுக்குறாங்க, ஃபியூவல் வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப வந்து இதுல டீசல் இன்ஜின் தானே, அப்ப என்ன ஃபியூவல் சப்ளை பண்ணுவீங்க, உங்களுக்கே தெரியும் டீசல் தான் இதோட ஃபியூவல். அப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது வந்து ஃபியூவல் ஸ்டோரேஜ் டேங்க், வி ஆர் ஸ்டோரிங் தி டீசல் இன்சைட் தி
ஃபியூவல் ஸ்டோரேஜ் டேங்க். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், இந்த ஃபியூவலை வந்து டைரக்டா இன்ஜினுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணிடுறோம். ஓகே, இப்ப லெஸ் தேன் 4 மைக்ரான்ஸ் அந்த கண்டாமினன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபில்டர் வந்து அதை ஃபில்டர் பண்ணிடும். ஏன்னா டீசலை வந்து அப்படியே வந்து இந்த டேங்க்ல இருந்து இன்ஜினுக்கு டைரக்டா அனுப்ப முடியாதுப்பா, ப்ராப்பரா வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டீசல் இன்ஜினுக்கு அலோவ் பண்ணணும். அப்ப இங்க ஒரு ஃபில்டர் பண்ணிடுறோம். யா ஃபில்டர் பண்ணி முடிச்சுட்டு அப்ப பியூர் ஃபார்ம் ஆஃப் டீசல் வந்து பம்ப் பண்ணி டே டேங்க்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். இது என்ன சார் டே டேங்க்? அப்ப இதோட யூசேஜ் வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்லணும், அது நான் சொல்லி முடிச்சிருவேன். நான் டெய்லி யூசேஜுக்கு தேவையான டீசல் வந்து இந்த டே டேங்க்ல இருந்து தான் சப்ளை ஆகும்ப்பா. இப்ப வந்து நம்ம வந்து நாளை காலையில வந்து இப்ப நம்ம வந்து டீசல் இன்ஜினை ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அன்னைக்கு சாயந்தரமே வந்து இந்த டேங்க் டே டேங்க்ல வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு போயிடணும். ஏன்னா ஃபர்தரா அடுத்த நாள் காலைக்கு நமக்கு வந்து இந்த டீசல் இன்ஜின் ரன் ஆகணும். அப்ப வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து இந்த டே டேங்க்ல வந்து அடுத்த நாளைக்கு எவ்வளவு டீசல் தேவையோ அதை வந்து இந்த டே டேங்க்ல ஃபில் பண்ணி வச்சிருங்க. அது எங்க இருந்து ஃபில் பண்ணலாம்ப்பா? இந்த ஃபியூவல் ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து பம்ப் பண்ணி இங்க ஃபில் ஆயிடும். அப்ப அடுத்த நாளைக்குரிய ஃபியூவல் வந்து எங்க இருந்து ஈஸியா சப்ளை ஆகும்? இந்த டே டேங்க்ல இருந்து அப்படியே இன்ஜினுக்கு சப்ளை ஆக போகுது. அப்ப அங்கேயும் பாருங்க ஒரு ஃபில்டர் வச்சிருக்காங்க. அப்ப ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப், இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப்ல இருந்து யாருக்கிட்ட போகும் உங்களுக்கே தெரியும், ஃபியூல் இன்ஜெக்டருக்கு போகும். அப்ப எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். நமக்கு வந்து இன்ஜின் சிலிண்டருக்குள்ள வந்து ஹை பிரஷரைஸ்டு டீசல் வந்து இன்ஜெக்ட் ஆகும். ஓகேவாப்பா, இது வந்து ஃபியூவல் சர்க்கியூட். ஓகேவாடா, இப்ப டே டேங்கோட யூசேஜ் வந்து அன்னன்னைக்கு தேவையான ஃபியூவல் வந்து நம்ம வந்து இங்க இருந்து சப்ளை பண்ணுவோம்னா டே டேங்க்ல இருந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்ப ப்ரீவியஸ் டேவே வந்து இந்த இந்த மூணு எலிமெண்ட் மூலமா இங்க ஃபில் பண்ணி வச்சுக்க போறோம். இது வந்து ஃபியூவல் வந்து இப்ப வந்துருச்சுடா. அப்ப யார் வந்து வரணும்ல, யார் வந்து என்ன செய்ய போறோம்? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் சர்க்கியூட் பாருங்க, ஸ்டார்டிங் ஏர் சர்க்கியூட் சொல்லியாச்சு. அப்ப இனிஷியலா பவர் பிளான்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, இனிஷியலா சிலிண்டருக்குள்ள அலோவ் பண்ண போறது கம்ப்ரஸ்ட் ஏர். அப்ப கம்ப்ரஸ்ட் ஏர்னா உங்களுக்கு எந்த எலிமெண்ட் ஞாபகம் வரணும்? ஏர் கம்ப்ரஸர் ஞாபகம் வரணும். அப்ப ஏர் கம்ப்ரஸர் இஸ் ஏ மெக்கானிக்கல் டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு ஃபார் கன்வெர்ட்டிங் லோ பிரஷர் ஏர் இன்டு ஹை பிரஷரைஸ்ட் ஏர். இந்த ஹை பிரஷரைஸ்ட் ஏர் எங்க உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம்? நம்ம வந்து ஸ்டார்டிங் ஏர் டேங்க்ல ஸ்டோர் பண்ணிடுவோம். அப்ப இனிஷியலா காலையில ரன் பண்றதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த கம்ப்ரஸ்ட் ஏரை இன்ஜின் சிலிண்டருக்குள்ள அலோவ் பண்ணிட்டு குயிக்கா ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்ய போறது இல்லை, இந்த சர்க்கியூட் வந்து ரன் ஆக போறது இல்லை. இந்த சர்க்கியூட்டோட யூசேஜ்ல இனிஷியலா காலையில எந்திரிச்சதுமே ரன் பண்றதுக்கு கம்ப்ரஸ்ட் ஏரை கொடுத்தோம்னா குயிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்காக வந்து இந்த சர்க்கியூட் வந்து யூஸ் ஆகும். அது போக வந்து கோல்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த சர்க்கியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னாலே கிராங்க் ஷாஃப்ட் சுத்த ஆரம்பிச்சிடும். கிராங்க் ஷாஃப்ட் வந்து நம்ம ஜென்ரேட்டர்ல கப்பல் பண்ணோம்னா பவர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவாப்பா, அப்ப இனிஷியலா அன்னைக்குரிய டேக்கு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த சர்க்கியூட்டை யூஸ் பண்ணுவோம். கோல்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்லயும் இந்த சர்க்கியூட் வந்து நமக்கு யூஸ் ஆக போகுது. இதுதான் வந்து தட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்டார்டிங் ஏர் சர்க்கியூட். அப்ப வந்து கம்ப்ரஸர் ஹை பிரஷரைஸ்ட் ஏர் ஸ்டோர் பண்ண போறோம். வென் வி ஆர் ஸ்டார்டிங் தி டீசல் இன்ஜின் வி ஆர் கோயிங் டு சப்ளை கம்ப்ரஸ்ட் ஏர் இனிஷியலி. அதுக்கப்புறம் வந்து இந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் ஆயிரும்டா. அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஒன்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நார்மல் அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து நமக்கு வந்து டீசல் இன்ஜின்ல சப்ளை ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ ஏன்னா கம்ப்ரஸ்ட் ஏர் அதுக்கப்புறம் தேவைப்படாது. இது கட் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ளை பண்றது எல்லாமே நார்மல் அட்மாஸ்பியருக்கு ஏர் ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வந்து இன்ஜின் சிலிண்டருக்குள்ள அலோவ் பண்ண போறோம். ஏன்னா சக்சன் ஸ்ட்ரோக் அப்ப வந்து இன்ஜின் இனிஷியலா மட்டும் சக்சன் ஸ்ட்ரோக்கு கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ள போகும்டா. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா இந்த சர்க்கியூட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் போற ஏர் ஃபுல்லாவே நார்மல் அட்மாஸ்பியருக்கு ஏர். அது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவாப்பா, இப்போ வந்து ரெண்டு சர்க்கியூட் சொல்லியாச்சுட்டா, ஃபியூவல் சப்ளை சிஸ்டம் எப்படின்னு சொல்லியாச்சு, ஸ்டார்டிங் ஏர் சர்க்கியூட்னு சொல்லியாச்சு. இந்த ஃபியூவல் சப்ளை சிஸ்டத்துல ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த டே டேங்கை மட்டும் இந்த இன்ஜினுக்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிருங்க. அப்படின்னா தான் வந்து கிராவிட்டி மூலமா இந்த ஃபியூவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்புக்கு வந்து டிராவல் ஆகும். ஏன் இப்ப வந்து கொஞ்சம் கீழே வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், அதை பம்ப் பண்றதுக்கு தனியாக ஒரு பம்ப் வைக்கணும். இப்ப கொஞ்சம் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஒரு வால்வ் மட்டும் ஓப்பன் க்ளோஸ் மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வால்வ் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்வர்ட்ல கிராவிட்டியில ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபியூவல் வந்து எங்க வந்துட போகுது, உங்க ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்புக்கு வந்துட போகுது. அதை ஆப்ரேட் பண்றதுக்கு தனியாக பம்ப்ல நம்ம வைக்க வேண்டியது இல்லை. அதனாலதான் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் டே டேங்க் வந்து இன்ஜினுக்கு கொஞ்சம் மேல இருக்க மாதிரி செட் பண்ணிருங்க. இப்ப ரெண்டு சர்க்கியூட் டிஸ்கஸ் பண்ணியாச்சுதான். இப்ப வந்து ஃபர்தரா வந்து லூப்ரிகேஷன் சர்க்கியூட். இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் இன்ஜின்ல வந்து அதாவது சொல்ல முடியாத எவ்வளவோ மூவிங் காம்போனன்ஸ் இருக்கு. அந்த மூவிங் காம்போனன்ஸ் வந்து அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அதோட லைஃப் வந்து ரெடியூஸ் ஆயிரும். டு ரெடியூஸ் தி ஃபிரிக்ஷன் பிட்வீன் தி மூவிங் பார்ட்ஸ் வி ஆர் இன்ட்ரோடியூசிங் தி லூப்ரிகேஷன் சிஸ்டம். அப்ப வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில வந்து நம்ம உள்ள அலோவ் பண்ண போறோம். அப்ப உள்ள அலோவ் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆக போகுது. அப்ப அதனாலதான் இது சரி சர்க்கியூட் இருக்கு பாருங்க. அப்ப லூப்ரிகேட்டிங் ஆயில் தான் அப்ப இப்ப இன்ஜினை விட்டு அப்ப லூப்ரிகேட்டிங் ஆயில வச்சு யார் யாரெல்லாம் கூல் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் இன்ஜின்ல மூவ் ஆயிட்டு இருக்கா, அப்ப உள்ள இருக்கக்கூடிய பிஸ்டன் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, கனெக்டிங் ராடு மூவ் ஆயிட்டு இருக்கு, வேற யாருப்பா கிராங்க் ஷாஃப்ட் மூவ் ஆகுது, இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு, கேம் ஷாஃப்ட், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பரா லூப்ரிகேட் பண்றதுக்காக லூப்ரிகேட்டிங் ஆயில அலோவ் பண்றோம்.
அப்ப இன்ஜினை விட்டு வெளியில வரும்போது ஹாட்டான லூப்ரிகேட்டிங் ஆயில் வரும், அது டேங்க் வழியே டிராவல் ஆகி பம்ப் மூலமா ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த ஆயிலை வந்து கூல் பண்ணி திருப்பி இன்ஜினுக்குள்ள அனுப்புறோம். அப்ப அந்த இன்ஜினுக்குள்ள போற கோல்டு லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து எல்லாத்தையும் திருப்பி லூப்ரிகேட் பண்ணிட்டு அது திருப்பி அந்த ஹீட் அந்த உள்ள போகும்போது மூவிங்ல தான் உள்ள வந்து மூவிங்ல நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வந்து இந்த கோல்டு லூப்ரிகேட்டிங் ஆயில் உள்ள போகும்போது அது வந்து ஃபிரிக்ஷனால கொஞ்சம் ஹீட் ஆகி ஹாட் லூப்ரிகேட்டிங் ஆயில் இங்கே வரணும். திருப்பி வந்து என்ன செய்ய போறோம், டேங்க்ல வந்து ஸ்டோர் ஆகும், திருப்பி பம்ப் பண்ண போறோம். இப்படியே வந்து இந்த சர்க்கியூட் வந்து ரன் ஆகிட்டு இருக்க போகுது. இது வந்து தட்ஸ் ஆல் அபவுட் தி லூப்ரிகேட்டிங் ஆயில் சிஸ்டம். ஓகே, இப்ப ஜஸ்ட் வந்து டேங்க்ல இருந்து எங்க சப்ளை ஆகுது, இப்ப பம்ப், பம்ப் வந்து ஆயிலோட ப்ரெஷரை ப்ரெஷரைஸ் பண்ணி அதை கூல் பண்ணிட்டு கூல்டு ஆயில் வந்து உங்களுடைய இன்ஜின்ல ஃபுல்லா டிராவல் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே திருப்பி வந்து இந்த டேங்குக்கே வரப்போகுது. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, நெக்ஸ்ட் வந்து கூலிங் வாட்டர் சப்ளை பண்ண போறோம். இதுக்கு தான் ரேடியேட்டர் வச்சிருப்பாங்க. ஓகேவா, இது வந்து சிம்பிள் சர்க்கியூட், இன்ஜின்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக. நம்ம வந்து ஹை டெம்பரேச்சர் இருந்தா லைஃப் வந்து ரெடியூஸ் ஆயிரும், அதனால வந்து இன்ஜினை வந்து ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம வந்து கூலிங் வாட்டர் சர்க்கியூட்டை இன்ட்ரடியூஸ் பண்றோம். அப்ப இன்ஜினை விட்டு வெளியில வரும்போது என்னடா வைக்க போறோம், ஹாட் வாட்டரா ஃப்ரம் தி இன்ஜின். அது வந்து இங்க வந்து ஒரு சின்ன என்ன சொல்றோம், ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மாதிரி ஞாபகம் வச்சுங்கப்பா. உள்ள போகும்போது கோல்டு வாட்டர் அலோவ் பண்றீங்க, வெளியில போகும்போது ஹாட் வாட்டர் மாறிச்சு. இங்க இருக்கிற ஹாட் வாட்டர் வந்து இங்க காயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கோல்டு வாட்டர்ல ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது வந்து ஹாட் வாட்டரா வெளியில போயிடும். திருப்பி இதை கூல் பண்றதுக்கு தனியா ஒரு கூலிங் டவர்ஸ் தனியா வச்சிருப்பாங்க, அது இப்போதைக்கு நம்ம வந்து இங்க தேவையில்லை. ஓகே, அப்ப இது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சரா நினைச்சுங்க. அப்ப இங்க இருந்து ஹாட் வாட்டர் இங்க இருந்து வரக்கூடிய கோல்டு வாட்டர்ல ஹீட்டை கொடுத்துட்டு இது வந்து கோல்டு வாட்டரா மாதிரி திருப்பி இன்ஜினுக்கு போகும். திருப்பி இன்ஜினை ஃபுல்லா நல்லா அப்படியே சர்க்குலேட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா இடத்தையும் கூலிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் ரீச் ஆன உடனே திருப்பி வந்து இந்த ஹாட் வாட்டர் இன்ஜினை விட்டு வெளியில வந்துடும், திருப்பி வந்து கூல் பண்றோம், திருப்பி இந்த சர்க்கியூட் வந்து ரன் ஆக போகுது. இதுதான் இப்ப 4 டிஃபரெண்ட் சர்க்கியூட்ஸ் இன்வால்வ்டு இன் தி உங்களுடைய டீசல் பவர் பிளான்ட். டீசல் பவர் பிளான்ட் எங்கடா கண்ணு அப்ளை ஆகுது, நம்மளுடைய நார்மலா நம்ம காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல யூனிவர்சிட்டிஸ் ஹோட்டல்ஸ் மால்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த டீசல் பவர் பிளான்ட் குயிக்கா வந்து நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபியூல் என்ன ஃபியூல் யூஸ் பண்றோம்ப்பா, டீசல். அப்ப வந்து அதை வச்சுட்டு ஈஸியா வந்து நம்ம வந்து இந்த பவர் பிளான்ட் வந்து ரன் பண்ணிடலாம். நம்ம காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் போகும், உடனே குயிக்கா வந்து அந்த பவர் பிளான்ட் வந்து ஆப்ரேட் ஆகி அடுத்த செகண்டே வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமா நம்மளுடைய ஃபேனோ எல்லா யூட்டிலிட்டிஸும் நமக்கு வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. சிம்பிள் சர்க்கியூட், சிம்பிள் ஒர்க்கிங் பிரின்சிபல். லாஸ்ட் டைம் வந்து உங்க சீனியர் கொஸ்டின்ல வந்து இந்த கேட்டிருக்காங்க, இந்த லேஅவுட்டை வந்து நல்லா வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சிம்பிள் சர்க்கியூட் நான் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாச்சு, ஒர்க்கிங் பிரின்சிபல் நான் செப்பரேட்டா நோட்ஸ் மாதிரி நான் கொடுக்கல, என்னுடைய ஸ்பீச்ல இருந்து நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகே, இது ஹார்ட் வந்து 4 ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின், அதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டு அந்த சர்க்கு சக்ஷன் கம்ப்ரஷன் பவர் எக்ஸாஸ்ட் அதை பத்தி கொஞ்சம் லைன்ஸ் எழுதிட்டு ஒவ்வொரு சர்க்கியூட்டும் இங்க தனித்தனியா இருக்கு. இது வந்து ஃபியூல் ஏர் சர்க்கியூட்னு உங்களுக்கு தெரியும், இது வந்து ஸ்டார்டிங் ஏர் சர்க்கியூட், இது வந்து லூப்ரிகேட்டிங் ஆயில் சர்க்கியூட், இது வந்து கூலிங் வாட்டர் சர்க்கியூட். அதை மட்டும் நீங்க எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சிம்பிளா நல்ல மார்க் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். டிராயிங் வந்து பக்காவா போட்டுருங்க. ஓகேவாப்பா ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் பிரின்சிபிளா டீசல் பவர் பிளான்ட் பாத்துருந்தோம், அதுல என்னென்ன சர்க்கியூட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்திருந்தோம். இப்ப அந்த டீசல் பவர் பிளான்ட்ல எது வந்து ஹாட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா, அந்த டீசல் இன்ஜின் தான் ஹாட். அப்ப அந்த டீசல் இன்ஜினுக்கு லூப்ரிகேஷன் சிஸ்டம் வந்து கண்டிப்பா இருக்கும், ஏன்னா நிறைய மூவிங் காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதை ப்ராப்பரா வந்து லூப்ரிகேட் பண்ணலன்னா நமக்கு வந்து தேய்மானம் ஆகி லைஃப் வந்து குறைஞ்சு போகும். அப்ப வந்து டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன், அப்ப லூப்ரிகேஷன் ஆயில் நம்ம சப்ளை பண்ண போறோம். அதுல வெட் சம்ப்னு ஒரு டைப் இருக்குப்பா, ட்ரை சம்ப்னு ஒரு டைப் இருக்கு. இன்ஜின் பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஆயில வந்து ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துக்கு பேரு தான் சம்ப். ஓகேப்பா, இன்ஜின் பாட்டம்ல இருந்து நமக்கு ஆயில் சப்ளை ஆகுது மற்ற பார்ட்ஸுக்கு அப்படின்னா அந்த இதுக்கு பேர் என்னப்பா, வெட் சம்ப். அதே இது வேற சம்ப்ல இருந்து ஆயில் சப்ளை பண்ணா, ஆயில் சப்ளை ஆகாம வேற ஒரு தனியா ஒரு ரிசர்வாயர்ல இருந்து ஆயில் வந்து நம்ம இன்ஜின் காம்பனண்ட்டுக்கு சப்ளை ஆகுதுன்னா அந்த இதுக்கு பேரு ட்ரை சம்ப். ஒண்ணுமே இல்லப்பா, சிம்பிள், இன்ஜினுடைய பாட்டம் மோஸ்ட் பொசிஷன் அந்த இதுக்கு அந்த இதுல தான் நம்ம வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணிருப்போம், அந்த இடத்துக்கு பேரு வந்து சம்ப். சம்ப் ஆயில் சம்ப்ல இருந்து ஆயில் சப்ளை ஆச்சு அப்படின்னா அந்த இதுக்கு பேரு வந்து வெட் சம்ப். ஆயில் சம்ப்ல இருந்து ஆயில் சப்ளை இல்லாம தனியா ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ரிசர்வாயர் வச்சுட்டு நம்ம தனியா எல்லா மூவிங் காம்பனன்ட்ஸும் சப்ளை பண்ணோம்னா அந்த டைப்புக்கு பேர் வந்து ட்ரை சம். இது வந்து லார்ஜர் கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ், அது ஃபுல்லாவே வந்து ஹெவி ட்ரக்ஸுக்கு எல்லாமே வந்து இந்த இந்த மெத்தட் தான் போறாங்க, இது ட்ரை சம்ப் தான் போவாங்க. ஏன்னா இன்ஜினுடைய பாட்டம்ல அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஆயிலை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது, அப்ப செப்பரேட்டா ஆயிலை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக தனியா வந்து ஒரு பெரிய டேங்க் வந்து வச்சிருப்பாங்க இன்ஜினுக்கு அடுத்து. அப்ப அதுல இருந்து அது பேசாம சப்ளை ஆகிட்டே இருக்கும். இது வந்து லார்ஜர் கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ், இது வந்து ஸ்மாலர் ஆர் மீடியம் கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ்க்கு இந்த ரெண்டு டைப்பும் யூஸ் ஆகும். பாத்திரலாமா?
ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டீசல் இன்ஜின்ல வந்து லூப்ரிகேஷன் சிஸ்டம் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து ட்ரை சம் வெட் சம் சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. வெட் சம்ல வந்து ரெண்டு கிளாசிபிகேஷன் இருந்திருக்கும், ஸ்பிளாஷ் டைப் இருந்திருக்கும், ஃபுல் ப்ரெஷர் டைப் ஒன்று இருந்திருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது வந்து ஸ்பிளாஷ் லூப்ரிகேஷன். சிம்பிள்ரா, இது வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டி இன்ஜினுக்கு. நம்ம ஓல்ட் இன்ஜின்ஸ்ல மொப்பட்ஸ் எல்லாமே வந்து இந்த லூப்ரிகேஷன் சிஸ்டம்ல தான் ஆப்ரேட் ஆச்சு. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும், பிஸ்டன் வந்து உங்களுடைய இன்ஜின் சிலிண்டருக்குள்ள ரெசிப்ரோகேட்டிங் மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். இன்சைடு தி சிலிண்டருக்குள்ள இது வந்து கனெக்டிங் ராடு தெரியும். கனெக்டிங் ராடுடைய பாட்டம் மோஸ்ட் எண்ட்ல நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம், ஸ்கூப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூப் வந்து என்ன செய்யும்னா, இப்படி பாத்தீங்கன்னா இது வந்து பார்க்கும் போது ஒரு கோடாரி மாதிரி அந்த ஷேப்ல இருக்கு. இப்ப வந்து இது வந்து இன்ஜினுடைய பாட்டம் மோஸ்ட் பொசிஷன். இது வந்து கிராங்க் கேஸ்ட், அந்த கிராங்க் கேஸ்ல தான் வி ஆர் ஸ்டோரிங் தி லூப்ரிகேட்டிங் ஆயில் ஃபார் லூப்ரிகேஷன் பர்பஸ். அப்ப வந்து ஈச் அண்ட் எவ்ரி ரொட்டேஷன் ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட் வந்து நம்ம கிராங்க் ஷாஃப்ட் கீழே ரொட்டேட் ஆக பிஸ்டன் வந்து அப் அண்ட் டவுன் மோஷன் ரெசிப்ரோகேட்டிங் மோஷன்ல மூவ் ஆகும். அப்ப டூரிங் தி டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆஃப் பிஸ்டன் இந்த கிராங்க் இந்த கனெக்டிங் ராடுடைய ஸ்கூப் வந்து எதுல டிப் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்படி டிப் ஆகும். டிப் ஆகி திருப்பி வந்து திருப்பி பிஸ்டன் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் மூவ் ஆகும் போது இது வந்து இங்க இந்த ஸ்கூப் வந்து அப்படியே இந்த ஆயில்ல டிப் ஆகி இந்த ஆயில வந்து அப்படியே எப்படி எடுத்துட்டு போகும்னா ஸ்பிளாஷ் மாதிரி இப்படி எடுத்துட்டு போகும். நான் சும்மா உங்களுக்கு ஒரு லைட்டா வந்து வரைஞ்சு காமிக்கிறேன் நானு. அப்ப வந்து இங்க இருக்க ஒரு நிமிஷம் இருக்கும், இப்படி இங்க இருந்து ஆயில் வந்து ஸ்பிளாஷ் ஆகும். இந்த ரெட் கலர்ல நான் போடுறது எல்லாமே ஸ்பிளாஷ்டு ஆயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒன் செகண்ட், இப்போ வந்து டூரிங் தி டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆஃப் பிஸ்டன் கனெக்டிங் ராடுடைய ஸ்கூப் வந்து இந்த ஆயில்ல வந்து டிப் ஆகும். திருப்பி அப்வர்ட் டைரக்ஷன்ல வந்து பிஸ்டன் டிராவல் ஆகும் போது இங்க இருக்கிற ஆயில் வந்து இப்படி ஸ்பிளாஷ் பண்ணி இங்க பிஸ்டன் கனெக்டிங் ராடு எல்லாத்தையும் லூப்ரிகேட் பண்ண முடியும். இந்த ரெட் கலர்ல நான் இப்படி காமிக்கிறது எல்லாமே வந்து ஸ்பிளாஷ்டு ஆயில். இப்படி எடுத்துட்டு வரோம், இப்படி ஸ்பிளாஷ் ஆகும் பாத்தீங்களா, அந்த பொசிஷன்ல நான் இப்படி காமிச்சிருக்கேன் நான் ரெட் கலர்ல. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், இந்த ஸ்பிளாஷ்டு ஆயில் எல்லாமே வந்து இந்த பிஸ்டனுக்குள்ள போகும், இந்த கனெக்டிங் ராடுக்குள்ள போகும், இந்த கிராங்க் ஷாஃப்டுக்குள்ள போகும், வால்வ்ஸ்க்குள்ள போகலாம், எல்லாத்தையும் வந்து லூப்ரிகேட் பண்ணிட்டு திருப்பி வந்து எங்க வந்து ஸ்டோர் ஆயிரும்டா, உங்களுடைய கிராங்க் கேஸ் அப்படின்னு சொல்ற இந்த பாட்டம் மோஸ்ட் பொசிஷன்லயே வந்து ஸ்டோர் ஆயிரும். இன்ஜினுடைய இது வந்து டூ வீலர் சைடு ஸ்மாலர் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மளுடைய ஆயில் ஸ்டோரிங் ஸ்பேஸ், இந்த ஆயில் ஸ்டோர் ஆகிருக்க இடத்த வந்து எப்படி சொல்லலாம்னா கிராங்க் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது லார்ஜர் கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ்க்கு வந்து இன்ஜினுடைய பாட்டம் மோஸ்ட் பொசிஷன் வந்து சம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்ப்ல தான் நம்ம வந்து வி ஆர் ஸ்டோரிங் தி ஆயில் ஃபார் லூப்ரிகேஷன் பர்பஸ். இது வந்து சிம்பிள், ஈச் அண்ட் எவ்ரி ரெவல்யூஷன் ஆஃப் கிராங்க் ஷாஃப்ட் இந்த ஸ்கூப் வந்து டிப்ஸ் இன் டு தி லூப்ரிகேட்டிங் ஆயில் அண்ட் இட் ஸ்பிளாஷஸ் தி ஆயில் டு தி ஈச் அண்ட் எவ்ரி மூவிங் பார்ட்ஸ் ஆஃப் தி இன்ஜின். ஓகே, இப்போ இதெல்லாமே ஸ்பிளாஷ்டு ஆயில்ரா. அதை நான் உங்களுக்கு வந்து இப்படி உள்ள போயிட்டு இப்படி வெளியில வரும் பாத்தீங்களா, அப்போ இந்த ஆயில் எல்லாமே ஸ்பிளாஷ் ஆகி உங்களுடைய எல்லா காம்பனண்ட்டையும் வந்து என்ன செய்ய போகுது, லூப்ரிகேட் பண்ண போகுது. அப்போ உங்களுடைய கிராங்க் கேஸ்ல இருந்து அப்போ வந்து கிராங்க் கேஸ் எப்பயுமே ஆயில் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கா, ஆயில் வந்து எப்பயுமே வந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ உங்க கிராங்க் கேஸ் வந்து வெட்டா ஒரு ஈரப்பதமாவே இருக்கு. அப்போ அந்த இதுக்கு பேர் தானது வெட்சம் லூப்ரிகேஷன். உங்களுடைய சம்ப்ல எப்பயுமே வந்து ஆயில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டினால இங்க கிராங்க் கேஸ்ல ஆயில் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த ஆயில் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலே அந்த கேட்டகரிக்கு பேர் தான் வெட்சம். இப்போ உங்க ஆயில் சம்ப்ல இருந்து இப்போ அது வந்து ட்ரை சம்ல வரும்போது நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுறேன் நானு. இப்போ இந்த இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் கேட்டகரி போவோமா. நெக்ஸ்ட் டைப் வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்த்துருக்கோம், ஃபுல் ப்ரெஷர் டைப்பு. இப்போ வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கார்ஸு ஹையர் கெப்பாசிட்டி எல்லாத்துலேயுமே வந்து மீடியம் கெப்பாசிட்டி எல்லா இன்ஜின்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து இந்த ஃபுல் ப்ரெஷர் டைப் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாருங்க, இன்ஜினுடைய பாட்டம் மோஸ்ட் பொசிஷன் இந்த இதுக்கு பேர் தான் சம்ப்டா. இந்த சம்ப்ல தான் எப்பயுமே ஆயில் இருந்துகிட்டே இருக்கும், அதனால தான் இந்த இதுக்கு பேர். அப்போ ஸ்மாலர் கெப்பாசிட்டிக்கு ப்ரீவியஸாக பார்த்தது அந்த இதுக்கு பேர் வந்து கிராங்க் கேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ வந்து கிராங்க் கேஸ் எப்பயுமே வந்து ஆயில் இருந்துகிட்டே இருக்காப்ப அதனால வெட்டு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆயில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், அதனால வெட்சம் ட்ரை சம் அப்படின்னு எதனால சொல்ல வரேன்னு சொல்லி பின்னாடி நான் அந்த வீடியோ அந்த ட்ரை சம் வரும்போது நான் உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். இப்போ இங்க வெட் சம் பாத்துருவோமாப்பா. வெட் சம்ல இது ரெண்டாவது கேட்டகரி ஃபுல் ப்ரெஷர் டைப். ஃபுல் ப்ரெஷர் அப்படின்றது அதுக்கு ஒரு மீனிங் நான் சொல்லிடுறேன் நான். எல்லா பார்ட்ஸுக்குமே அந்த லூப்ரிகேட்டிங் ஆயிலுடைய ப்ரெஷர் வந்து சேமா சப்ளை ஆகும். இங்க வந்து ஒரு 2 to 3 bar அப்படின்ற ரேஞ்சில வந்து சப்ளை பண்ணுவாங்க ஆயில. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதான் வந்து ஆயில் சம்பு. இந்த இடத்துல வந்து ஆயில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் லூப்ரிகேட்டிங் பர்பஸுக்காக. ஸ்ட்ரைனர் அப்படின்றது வந்து கிரேட்டர் தென் 4 microns ஆயில்ல வந்து கண்டாமினன்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு திருப்பி வந்து எங்க போகும், உங்களுடைய ஆயில் பம்பு. இதை வந்து லிக்யூடுக்குள்ள வந்து ரொட்டேட் பண்றதுனால நம்ம என்ன பம்ப் யூஸ் பண்ணுவோம்னா கியர் பம்ப் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இந்த கியர் பம்ப் மூலமா திருப்பி ஆயில் ப்ரெஷரைஸ் பண்ணி ஆயில் ஃபில்டர்
ஃபில்டர் பண்ண வகையில் வந்து திருப்பி ஃபில்டரோட யூசேஜ் என்ன சொல்லியிருக்கா, லெஸ் தென் 4 மைக்ரான்ஸ் கண்டாமினன்ஸ் இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ட் ஆயில் வந்து இந்த இடத்துக்கு கூடிய மெயின் கேலரி அப்படின்ற இடத்துக்கு போகும்டா, மெயின் கேலரி இல்ல மெயின் லீடு, அப்ப இந்த இடத்துல வந்து சப்ளை பண்ணி முடிச்சிடும். ஓகேவாப்பா? அப்புறம் இந்த இடத்துல இருந்து நமக்கு தேவையான மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஆயில் வந்து சப்ளை ஆகும். ஃப்ரம் திஸ் மெயின் கேலரி வி ஆர் சப்ளையிங் ப்ரெஷரைஸ்டு ஆயில் டு தி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி இன்ஜின் அப்படின்னு சொல்ற கேம் ஷாஃப்ட்டுக்கு போகுது. உங்களுக்கு இது ஃபுல் இந்த இந்த ஃபுல் எலிமெண்ட்டுக்கு பேர் என்னடா, கிராங்க் ஷாஃப்ட். இந்த இதுக்கு பேர் என்னது, கனெக்டிங் ராடு. மேல இருக்கிற பொசிஷனுக்கு பேர் என்னது, பிஸ்டனு. எல்லாத்துக்கும் வந்து ஆயில் வந்து சப்ளை ஆகும். ஒய் வி ஆர் காலிங் ஃபுல் ப்ரெஷர் மீன்ஸ் வி ஆர் சப்ளையிங் யூனிஃபார்ம் ப்ரெஷர் டு தி ஆல் ஆஃப் தி இன்ஜின் காம்போனன்ட்ஸ். ஓகேவாப்பா? அதனால ஞாபகம் வச்சுங்க. அப்ப அந்த என்ன ஆயில் என்ன ப்ரெஷர்ல ஆயில் சப்ளை ஆகுதுன்னு சொல்லி மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் ஆயில் ப்ரெஷர் கேஜ். அப்ப வந்து இட் ஷோஸ் தி ப்ரெஷர் ஆஃப் லூப்ரிகேட்டிங் ஆயில், என்ன ப்ரெஷர்ல ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் சப்ளை ஆகுது. அவ்வளவுதான் சிம்பிள். அப்ப எல்லா இடத்துக்கும் இந்த ப்ரெஷரைஸ்ட் ஆயில் உள்ள போயிட்டு எல்லா பார்ட்ஸையும் லூப்ரிகேட் பண்ணிட்டு திருப்பி எங்க எங்க வந்துருதுடா, இந்த உங்களுடைய ஆயில் சம்ப்க்கே வந்துடும். அப்ப ஆயில் சம்பில் வந்து எப்பயுமே ஆயில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு வெட்டு ஈரப்பதமா இருந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த இடம் மட்டும். அதனால அந்த இதுக்கு பேர் வந்து வெட்சம் அப்படின்னு சொல்லிடுறாங்கப்பா. இது வந்து மீடியம் கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ்க்கு நம்மளுடைய நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, நம்ம ஃபோர் வீலர்ஸ் ஃபோர் வீலர் ஃபோர் வீலர் கார்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த டைப் தான் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கு. பெட்ரோல் காரா இருந்தாலும் சரி, மேபி டீசல் காரா இருந்தாலும் சரி. ஓகேவாப்பா? ப்ரீவியஸா நம்ம பார்த்தது வந்து ஸ்மாலர் கெப்பாசிட்டி மொப்பட்ஸ் எல்லாத்துலயும் நம்ம அந்த அந்த டைப் பிளாஸ் டைப் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே, இது வந்து லாஸ்ட் கேட்டகரி லூப்ரிகேட்டிங் டீசல் இன்ஜினுடைய லூப்ரிகேஷன்ல. இது வந்து வெட் ட்ரை சம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்கடா. அப்ப வந்து உங்களுடைய ஆயில் சம்ப்ல இருந்து ஆயில் வந்து உங்களுடைய இன்ஜினுக்கு சப்ளை ஆகாம செப்பரேட்டா ஒரு ஆயில் ரிசர்வாயர்ல இருந்து சப்ளை ஆகுது அப்படின்னா அந்த இதுக்கு பேர் தான் என்னது, ட்ரை சம்ப். அப்ப ட்ரை அப்படின்றது அதுக்கும் ஒரு மீனிங் நான் உங்களுக்கு சொல்லணும், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இப்ப ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுருந்தா, வெட் சம்புக்கும் ட்ரை சம்புக்கும் வெட்சம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஆயில் சம்பில் இருந்து தான் ஆயில் வந்து எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகிட்டு திருப்பி ஆயில் சம்பிளே வந்து விழுந்துடும். அப்போ ஆயில் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ட்ரை சம்பில் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் சம்பில் இருந்து ஆயில் சப்ளை பண்ண மாட்டோம் இன்ஜினுக்கு, செப்பரேட்டா ஒரு ஆயில் ரிசர்வாயர் வச்சுட்டு இந்த ரிசர்வாயர்ல இருந்து தான் ஆயில் வந்து எங்க போகுதுன்னா உங்களுடைய இன்ஜினுக்கு போகும். அப்ப செப்பரேட் ஆயில் ரிசர்வாயர் இருக்கு அப்படின்னா அந்த இதுக்கு பேர் ட்ரை சம். இது ஃபார் லார்ஜர் கெப்பாசிட்டி இன்ஜின்ஸ், ஹெவி ட்ரக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்ஜினுடைய பாட்டம் மோஸ்ட் பொசிஷன்ல ஒரு சில குவான்டிட்டிக்கு மேல நம்ம ஆயிலை ஸ்டோர் பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, செப்பரேட்டா ஒரு ஆயில் ரிசர்வாயர் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதுல வந்து மேக்சிமம் எவ்வளவு ஆயில் வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்ப இங்க இருந்து ஆயில் ரிசர்வாயில் இருந்து ஆயில் சப்ளை ஆகுது, ஆயில வந்து ஃபில்டர் பண்றோம், லெஸ் தேன் 4 மைக்ரான்ஸ் இருந்தா கண்டாமினன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் இந்த ஆயில் ஃபில்டர். ஆயில வந்து கூல் பண்ணிட்டு மெயின் ஆயில் பம்ப்ல கொடுத்துட்டு என்ன ப்ரெஷர்ல மெயின் ஆயில் பம்ப்ல இருந்து உங்களுடைய இன்ஜினுக்குள்ள லூப்ரிகேட்டிங் ஆயில் டிராவல் ஆகுது. அது என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் லூப்ரிகேட் பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும், பிஸ்டன், கனெக்டிங் ராட், கிராங்க் ஷாஃப்ட், கேம் ஷாஃப்ட், இன்லெட் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ், என்னென்னலாம் மூவிங் காம்பனன்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக அந்த லூப்ரிகேட்டிங் ஆயில் உள்ளே போயிட்டு நல்லா அதை லூப்ரிகேட் பண்ணி முடிச்சுட்டு எங்கே வந்து கீழே ஸ்டோர் ஆக பாருங்க, உங்களுடைய ஆயில் சம்பிளை வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ என்ன சார் அந்த ட்ரை அப்படின்னு சொல்றதுக்கு நான் இங்கே வந்துடுறேன். நான் ட்ரைக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து செப்பரேட் ஆயில் ரிசர்வ் ஆயில் இருந்து சப்ளை ஆகும், அதுவும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே கலெக்ட் ஆன ஆயில் எல்லாமே வந்து இந்த பம்ப் வந்து சக் பண்ணிட்டே இருக்கும்பா. அப்ப இங்க கலெக்ட் ஆன ஆயில் இங்க வந்து லூப்ரிகேட் பண்ணி எல்லா பார்ட்ஸையும் லூப்ரிகேட் பண்ணிட்டு ஆயில் வந்து இங்க வந்து விழுந்துகிட்டே இருக்குமா, இங்க வந்து ஃபில் ஆயிட்டே இருக்கும் இந்த ஸ்பேஸ்ல. அப்ப இங்க இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து யார் வெளில எடுத்துருவா, கம்ப்ளீட்டா உறிஞ்சி இந்த இருக்கக்கூடிய ஆயில் ஸ்கேவஞ்சிங் பம்ப் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு உள்ள உறிஞ்சி எடுத்துரும். அப்ப இந்த சம்ப் எப்பயுமே வந்து ஒரு ஆயில் இல்லாம இருந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து லூப்ரிகேட் பண்ணிட்டு விழுந்துருது அப்படின்னா இங்க இருந்து பம்ப் பண்ணி இது வெளியில எடுத்துரும். அப்ப இந்த இடம் என்ன ஆயிருதுப்பா, எம்டி ஆயிருது, அப்ப ட்ரை ஆயிருது. அதனால அதுக்கு பேர் வந்து ட்ரை சம். திருப்பி வந்து இங்க இருந்து அப்சர்வ் பண்ண ஆயில் எல்லாத்தையுமே எங்க கொடுத்துருது, ஆயில் ரிசர்வ் ஆயில கொடுத்துருது. அப்ப நம்மளுடைய ட்ரை சம் லூப்ரிகேஷன்ல ஆயில் எங்க இருந்து சப்ளை ஆகும், உங்க மெயினா ஆயில் ரிசர்வ் ஆயில் இருந்து. அப்ப எல்லாத்தையும் வந்து இங்க லூப்ரிகேட் பண்ணி முடிச்சிட்டும் எல்லாமே வந்து ஆயில் வந்து எங்க விழுந்துகிட்டே இருக்கு, உங்களுடைய ஆயில் சம்பில் விழுந்துகிட்டே இருக்கு. அப்ப இதை ஃபுல்லா இதுல சேர விடாம யாரு பம்ப் பண்ணி வெளியில எடுத்துடுறா, ஆயில் ஸ்கேவஞ்சிங் பம்ப். அப்ப ஆயில் ஸ்கேவஞ்சிங் பம்ப் சக்ஸ் தி ஆயில் ஃப்ரம் தி ஆயில் சம் அண்ட் கிவ்ஸ் டு தி ஆயில் ரிசர்வ் ஆயில். ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஆயில் அப்படின்றது நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது, ஒரு ட்ரை ஒரு எம்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால இது வந்து ட்ரை சம் லூப்ரிகேஷன் அப்படின்னு சொல்லிடுவோம்டா.
அப்ப சப்ளை பண்றது எப்பவுமே இந்த ஆயில் ரிசர்வாயில் இருந்து அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்ப இப்ப வந்து நம்ம வந்து ட்ரை சம் வெட் சம் எல்லாத்துலயும் அதுல என்ன கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம தேங்க்ஸ்ப்பா. நம்ம வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்த்தது வந்து ஃபைனலா வந்து என்ன பார்த்து முடிச்சோம்னா, டீசல் இன்ஜின் டீசல் பவர் பிளான்ட் உடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்திருக்கோம். அதோட லே அவுட் வந்து டீடைல்டா கொடுத்துட்டேனால என்னென்ன சர்க்கியூட் இருக்குன்னு கொடுத்துருக்கேன். அதுல சர்க்கியூட்டுக்கு உரிய எக்ஸ்பிளேஷன் என்னுடைய ஸ்பீச்ல இருந்து நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, அதை விட்டுறாதீங்க. டீசல் பவர் பிளான்ட் உடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். அதுக்கப்புறம் வந்து டீசல் இன்ஜின்ல என்னென்னலாம் லூப்ரிகேஷன் சிஸ்டம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் இருந்திருக்கு, வெட் சம்ப்பு ட்ரை சம்ப்பு. வெட்டுல வந்து ரெண்டு இருந்திருக்கு, ஸ்பிளாஷ் ஃபுல் க்ரஷர். அதுக்கு வந்து டெப்த் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்து நல்லா கோத்ரூ பண்ணுங்க. பெண்டிங் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. யூனிட் நம்பர் 2 பவர் பிளான்ட் பொறுத்தளவு கம்பைன்டு சைக்கிளும் ஐஜிசிசி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் கேசிபிகேஷன் கம்பைன்டு சைக்கிள். இந்த ரெண்டு டாபிக் முடிச்சிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டா ரெண்டு யூனிட்டுக்கும் வைண்ட் பண்ணி முடிச்சிடலாம். வீடியோ வந்து நல்லா ஃபுல்லா கோத்ரூ பண்றது உங்களுடைய டியூட்டி, எக்ஸ்பிளனேஷன் பண்றது எங்களுடைய டியூட்டி. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை.